வணக்கம். ஒரு மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் அபிநயா. பெருந்தொற்று காலத்தில் தவறாமல் முகக்கவசம் அணியுங்கள். முகக்கவசம் அணிவது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு பயன்படுத்திய முகக்கவசத்தை முறையாக அப்புறப்படுத்துவதும் அவசியம். தொடர்ந்து செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தளர்வுகள் இல்லாமல் முழு ஊரடங்கை சரியாக பின்பற்றி கொரோனா சங்கிலியை உடைப்போம். தமிழக மக்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள். தமிழகத்தில் தளர்வில்லா ஊரடங்கு அமலானதால் வெறிச்சோடிய சாலைகள். இ பதிவு பெறாமல் பயணித்தவர்களின் வாகனங்கள் பறிமுதல். தமிழகம் முழுவதும் நடமாடும் வாகனங்கள் மூலமாக காய்கறி விற்பனை. காய்கறி விற்பனை செய்வோர் இன்று மாலைக்குள் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள அறிவுறுத்தல். ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் படுக்கை தட்டுப்பாடு என புகார். வீட்டிலிருந்து கட்டில் கொண்டு வந்து மரத்தடியில் படுத்து கிடக்கும் நோயாளிகள். கொரோனா அறிகுறி உள்ளவர்களை கண்டறியும் பணியில் அரசு பள்ளி ஆசிரியர்களை ஈடுபடுத்த உத்தரவு. சுகாதாரத்துறை ஆலோசனை கூட்டத்தில் தமிழக அரசு முடிவு. சிபிஎஸ்இ 12 வகுப்பு தேர்வுகளை 2 கட்டங்களாக நடத்த அரசு ஆலோசனை என தகவல். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் தேர்வு நடக்க வாய்ப்பு. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் ஒரே நாளில் 4,454 பேர் உயிரிழப்பு. ஒட்டுமொத்த பலி எண்ணிக்கை 3,00,000 தாண்டியது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியது. அடுத்த 12 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுப்பெறும் என வானிலை ஆய்வு மையம் தகவல்.